கை செந்தோஷம் வந்துச்சுன்னா இந்த வீட்டு மேலே ஒரு ஆள் ஏறிக்குவாங்க. ஸோ நல்ல பேக்கப் தரலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இருக்கிறதே இந்த இடத்துல பார்த்தா இந்த வீடு மட்டும் தான் டாப்பஸ்ட் வீடு, அதாவது ரொம்ப ஹைட்டஸ்ட் வீடு, இது ஒன்று தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நூற்றம்பது கொடுக்கலாம், இல்லை டேமேஜ் கொடுத்து டவுன் பண்ணிடலாம். ஸோ என்ன வேணால் பண்ண இந்த இடத்துல நானும் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ எடுத்துகிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டேமேஜ் கொடுத்துருவேன். ஸோ டேமேஜ் கொடுத்து பார்த்தாலே கிட்டத்தட்ட மூணு டவுன் வைப்பேன், அதில் ஒரு டவுனை பார்த்தா நான் ரீவ் பண்ணி விட்ருவான். ஸோ அவங்க ஃப்ரெண்டு அங்கே பக்கத்தில் நின்றுட்டு டிமிட்ரி போட்டு அவனை ரீவ் பண்ணி விட்ருவான். இதில் பார்த்தா என் டீம்மேட் எல்லாருமே டவுனு, நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ ஆப்பண்ட்டு எல்லாரும் பார்த்தா மூணு ட்ராப் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ரவுண்டு வின் பண்ணிட்டாங்கன்னா மேட்சே முடிஞ்சு, ஸோ அதை விடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துடலாம் சொல்லிட்டு நான் கொடுத்து முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்போ நான் ஆல்ரெடி ரெண்டு டவுன் பண்ணி ரெண்டு வீக்கில் பண்ணிட்டேன், இந்த ரெண்டே போதான். ஸோ அடிச்சா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் வாழை போட்டு ரெஸ் பண்ணி பாயிண்ட் ஸ்பீடு நல்லா டக்குனுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சு டவுன் பண்ணுவேன். ஸோ இவனு பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் கொடுத்துருவான், கொடுத்து நான் ஒருத்தர் மெடிட் போடுவேன். அந்த சக்கம் டீம் பார்த்தா கிராண்டெல்லாம் தூக்கி போடுவான். ஸோ டக்குனு இந்த பக்கம் ஓடி விட்டுறானே. ஸோ இவனுக்கு கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான். ஸோ நான் வந்து ஸ்பீடு போட்டு இந்த பக்கம் தரேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருப்பான், டக்குனு பார்த்துட்டு போயிடுவான். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுத்து அவனை கில் பண்ணி ஏசிடுச்சுவேன்.